இந்தியாவின் மிகப்பெரிய காவல்துறையில் தமிழக காவல்துறையும் ஒன்று. தேசிய அளவில் தமிழக காவல்துறை 5வது இடத்தில் உள்ளது. டிஜிபி தலைமையில் இயங்கி வரும் தமிழக காவல்துறை தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குற்ற தடுப்பு பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளது. தமிழக காவல்துறை 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஐஜியின் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. அதன் வரிசையில் வடக்கு மண்டல ஐஜி நாகராஜன், காஞ்சிபுரம் சரக டிஐஜி சாமுண்டேஸ்வரி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முக பிரியா அவர்களின் நேரடி மேற்பார்வையில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையின் சிறப்பான பணிகள் கடந்த 2020 சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏதுமின்றி பொதுமக்கள் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். கடந்த ஆண்டு 2020 மட்டும் 174 திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவற்றில் 140 வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3,78,90,460 மதிப்பிலான சொத்துக்கள் களவு போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் 3,06,81,790 மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 655 குற்றவாளிகள் மீது நன்னடத்தை பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தியதாக 50 ரவுடிகள், போதைப் பொருள் விற்பனை செய்ததாக 7 பேர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டதாக 7 பேர் உட்பட மொத்தம் 64 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கள்ள நோட்டு வழக்கு ஒன்றில் குற்றவாளி ஒருவருக்கு 37 ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றம் மூலம் பெற்றுத்தரப்பட்டுள்ளது. மது விலக்குகள் தொடர்பாக 1,894 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவற்றில் 1,971 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் 34,780 மது பாட்டில்களும், 1,773 லிட்டர் வெறி சாராயம், 4 சக்கர வாகனங்கள் 16, 3 சக்கர வாகனங்கள் 4, இருசக்கர வாகனங்கள் 48 ஆகியவை உட்பட மொத்தம் 68 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் சாலை விதிகளை மீறியதாக 4,59,64,350 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. மது போதையில் வாகனம் ஓட்டியதாக 495 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் 1,345 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கொரோனா தடுப்பு நடவடிக்கை மொத்தம் 17,113 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது சுமார் 1,526 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2,45,200 ரூபாய் அபராத தொகையாக வசூலிக்கப்பட்டு அரசு கணக்கில் செலுத்தப்பட்டது. மேலும் காணாமல் போன 324 பேரில் 277 பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2020 ஆண்டு பெண்களுக்கு எதிரான 112 குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 82 எதிரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயலில் ஈடுபட்ட 40 நபர்கள் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எதிரிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களை தடுக்க சுமார் 83 விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையினர் சிறப்பான முறையில் செயல்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு போலீஸ் பார்வை குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.